மத்திய அரசு அறிவித்த சுயசார்பு திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கு காலமான கடந்த 3 மாதத்தில் மட்டும் அவசர கால கடனாக 5353 தொழில் நிறுவனங்களுக்கு 146 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளன. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருள் தேடுவதை வாழ்வின் லட்சியங்களில் ஒன்றாக கடைபிடிக்க வேண்டும் என தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளார். மக்கள் ஏழ்மையிலிருந்து விடுபடவும் பொருளாதாரத்தில் வளம் பெறவும் பல்வேறு நிதியுதவி திட்டங்களை அரசு செயல்படுத்தி வந்த வேளையில் தற்போது ஏற்பட்ட கொரோனா எனும் கொடிய நோய் தாக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள சரிவை சமாளிக்க 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு சுயசார்பு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. சிறு குறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் அவசர கால கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதியுதவி வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நிறுவனங்களுக்கு அவர்களது விருப்பத்தின்படி கடனாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கடன்களை வங்கிகள் வழங்கி வருகின்றன. மளிகை வியாபாரம், ஜவுளி வியாபாரம், உர வியாபாரம், மாடு வளர்ப்பு தொழில், அச்சு தொழில் போன்ற பல நிறுவனங்கள் கடன்களை பெற்று அவர்களது தொழிலை மேம்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டத்தில் கடனுதவியை பெற்று பயனடைந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அரசுக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு டைம் லோன் ஆட்டு 80,000 ரூபாய் வாங்கியிருந்தேன். தந்தனால கடையை கொஞ்சம் கூட விரிவுபடுத்த முடிஞ்சிருச்சு. வியாபாரம் பாக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கு. வாய்ப்பு தந்தா மோடி ஐயாவுக்கு நன்றி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நன்றி. பேர் வந்து இமானுவேல் சேவியர் அமிர்தராஜ். நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த லாக்டவுன் பீரியட்லயும் அவங்களுக்காக கூடுதலாக நிதி உதவி உதவி எங்கள் தொழில் வந்து பாதிக்காம நல்லபடியாக கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. இது அவங்களோட தொழிலை திருப்பி இந்த கொரோனா உண்டாக்குன லாக்டவுன் எஃபெக்ட்ல இருந்து அவங்கள திருப்பி அவங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு உதவும்னு நாங்கள் நினைக்கிறோம். எச்சூழலிலும் கலங்காது உள்ள உறுதியோடு முடியும் என்ற நம்பிக்கையோடு காலம் தாழ்த்தாது செயல்பட்டு வரும் வணிகர்களுக்கு அரசு வழங்கி வரும் இந்த ஊக்கத்தால் சுய சார்பு திட்டம் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. தூத்துக்குடியிலிருந்து ஏ. லக்ஷ்மணன்.